ஒரு நாடு எப்போ வல்லரசாகும் அப்படின்னு கேட்டால் அது பணக்காரர்களா ஆகும்போது கிடையாது. அந்த நாடு தூய்மை ஆகும்போது மட்டும்தான். அது கரப்ஷன் வைஸும் சரி, இல்லை மொத்தமாக ஃபிசிக்கலாக தூய்மையானாலும் சரி. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தை ஜப்பானில் இருக்க ஒரு கிராமம் பெற்றிருக்கு. ட்ராஷ் ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்க கமிக்கச்சு அப்படிங்கிற கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சு குப்பைய போடல அவங்க. அதுக்கு மாறா 34 வகையா பிரிச்சு குப்பைகளை தனித்தனியா சேகரிக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாரையும் மாதிரி குப்பைகளை மொத்தமா சேர்த்து எரிச்சுடுறதையேதான் வாடிக்கையா அவங்களும் வச்சிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து எரிக்கிறதால சுற்றுப்புற சூழல் பெருசா பாதிக்கப்படுறத உணர்ந்தாங்க. மனிதனோட அத்தியாவசிய தேவைகளான தண்ணீர், காற்று, உணவு இது எல்லாமே மாசடைந்து போறதையும் அவங்க உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு 2003 தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜீரோ வேஸ்ட், அதாவது குப்பைகள் உருவாவத தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை பிரிச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழியை செஞ்சாங்க. இதுக்காக தான் 34 வகையா இதை பிரிச்சாங்க. ஸ்டீல், கிளாஸ், கேன், அலுமினியம், துணி, பிளாஸ்டிக், பேப்பர் அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துற வகையில ஒரு ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பயன்படுத்தியதுல சின்ன ஓவியங்கள் இல்ல சின்ன மாற்றங்கள் செய்து பயன்பாட்டுக்கு ஏத்த வகையில வச்சிருக்காங்க. ஆடைகளை கிழிச்சு குழந்தைகளுக்கான ஆடைகளாகவும் பொம்மைகளாகவும் செய்யறாங்க. இங்க இருக்கிற பொருட்களை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க உங்க வீட்டோட பயனற்ற பொருட்கள் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போடலாம். இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறதுல 80% மேல குப்பைகளை சுழற்சி முறையில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான். இன்னும் தொடரும் பட்சத்துல 100% வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அகாடமில இருக்கிறவங்க. இந்த முறையால அங்க வாழற மக்கள் வாழ்க்கை முறையே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வேஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி வேஸ்ட்னு சொன்னா அதையும் வந்து ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ற ஒரு பொருளா மாத்துறாங்க. 2015 உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் 3 pounds குப்பைகள் கொட்டப்படுது. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல குப்பைகள் தான் மலை மாதிரி குவிந்திருக்கும்னு சொல்றாங்க. காமிக்காட்சி கிராமத்தை பார்த்து தற்போது ஒவ்வொருத்தவங்களா குப்பை இல்லாத நகரத்தை வடிவமைக்க முன் வந்திருக்காங்க. சன் டியோகா கலிபோர்னியா 2030 75% குப்பைகளை மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 15 குப்பைகள் இல்லாத நகரமாக்குவோம் அப்படின்னு நியூயார்க் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில இருக்கிற மக்கள் இன்னும் எத்தனை வருஷத்துல அட்லீஸ்ட் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நம்ம குப்பைகளை பிரிச்சு வைக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல.